நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு கார்த்திக்காக என்ன பண்றது? ஸ்ப்ரவுட்ஸ் ஊற வச்சிருக்கேன்ல. பார்வதி, ஹாய் பார்வதி. ஹாய், ஹவ் ஆர் யூ? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சும்மா தான் உங்களுக்கு இப்ப ஃபோன் பண்ண. என்ன பண்றீங்க? ஒண்ணும் இல்ல, இப்பதான் பிறந்த வீட்டுல இருந்து இங்க வந்தேன். ஓ, பிறந்த வீட்டுக்கு போயிருந்தீங்களா? சோ லக்கி. உங்க அம்மா வீடு பக்கத்துல இருக்குல்ல, எப்ப வேணா அங்க போய் நீங்க எல்லாரையும் பாக்கலாம். நான் அண்ணன் பொண்ணோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். வீட்டுக்கு திரும்ப வந்தது உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கும்ல? அங்க ரொம்ப சூப்பரா இருந்தது. விருந்தாளிங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. எங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா யாருமே இல்ல. அம்மா, லக்ஷ்மி, அக்கா எல்லாருமே ஷாப்பிங் போயிருக்காங்க. வீட்ல யாரும் இல்லையா? அப்ப ஹஸ்பண்ட் கூட ரொமான்டிக்கா கேண்டில் லைட் டின்னர் ஏற்பாடு பண்ணுங்க. அவருக்காக ஸ்பெஷலா ஏதாவது ரெடி பண்ணுங்க. சொல்ல போனா ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. அப்படின்னா சரி, நான் அவருக்காக தால் பண்றேன். அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல இல்ல, ஸ்பெஷலா ஏதாவது. அத பார்த்த உடனே அவர் சந்தோஷப்படணும். ஏதாவது அற்புதமா அவருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்க. ஸ்பெஷலா நான் என்ன பண்றது? எனக்கு இந்த மாதிரி டிஷஸ் மட்டும் தான் செய்ய தெரியும். உங்களுக்கு நான் சொல்லி தரேன். இரு, கொஞ்சம் லைன்ல இரு. பேப்பர் எங்க? ஒரு நிமிஷம் பார்வதி. இப்ப சொல்லு. எழுதிக்கோங்க. ஓகே, என்ன அதையும் போட்டுருவா? சரி சரி. ஹலோ. கன்ஃபார்ம் தான். நாளைக்கு மார்னிங் டெல்லிக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுங்க. ஓகே. கார்த்திக், யார் டெல்லி போக போறாங்க? நான் தான் நாளைக்கு போறேன். ஒன் டே ட்ரிப் தான், ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. கார்த்திக், நம்ம ரூமையே நீங்க இப்படி ஆபீஸா மாத்திட்டீங்களே. சரி, வேலை பண்ணதெல்லாம் போதும். நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து ஒண்ணா சாப்பிடலாம் வாங்க. அர்ச்சனா ப்ளீஸ், நிறைய வேலை இருக்குமா? எனக்கும் வேலை இருக்கு, போதும். இத க்ளோஸ் பண்ணி வைங்க. ஐயோ அர்ச்சனா, வேணா வேணா, ப்ளீஸ் ப்ளீஸ், புரிஞ்சுக்கோ. இது ரொம்ப முக்கியமான வேலை, ரொம்ப பொறுப்போட செய்ய வேண்டிய வேலை. இதுக்கு முன்னாடி அப்பாவும் பெரியப்பாவும் சப்போர்ட்டா இருந்தாங்க. அதனால தெரியாம ஏதாவது தப்பு பண்ணா கூட அவங்க பாத்துப்பாங்க. ஆனா இப்ப எந்த வேலை பண்ணாலும் எக்ஸ்ட்ரா கேரோட பண்ணும்ல. ப்ளீஸ் அர்ச்சனா, என்னோட கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் பண்ணாத. நீ வேணா கொஞ்ச நேரம் டிவி பாரு, அதுக்குள்ள நான் வேலையை முடிச்சிடுறேன். வாங்க சாப்பிடலாம். அர்ச்சனா ப்ளீஸ், ஐ அம் ரியலி சாரி. இன்னைக்கு எனக்கு சுத்தமா டைமே இல்லம்மா. என்னால இப்ப எழுந்திருக்க கூட முடியாது. முதல்ல இந்த வேலை எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதி. சரி கார்த்திக், முதல்ல நீங்க சாப்பிடுங்க. அர்ச்சனா, ஒரு பிளேட்ல போட்டு கொடுத்துறேன். என்னங்க கார்த்திக், இன்னைக்கு டிஃபரெண்டா இதை ட்ரை பண்ணேன். நீங்க சாப்பிடுவீங்கல்ல? கண்டிப்பா.
கார்த்திக் எப்படி வந்திருக்க? அர்ச்சனா அங்க ஒரு ஃபைல் இருக்கு பாரு, அது கொஞ்சம் எடுத்து கூட. இது ரெண்டுமே வா. ஆ அர்ச்சனா, நீ ஒன்னு பண்ண, நீ சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் தூங்கிடு, நான் தூங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஹாய் அர்ச்சனா. ஹாய் பார்வதி, வா வா உள்ள வா. வா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். முதல்ல நீங்க சொல்லுங்க அம்மா, நீங்க பிஸியா இருக்கீங்களா? சும்மா இங்க வந்த அவ்ளோதான். நைட் நீங்க ரெடி பண்ண பாஸ்தா எப்படி இருந்துச்சுன்னு கேக்கலாம்னு வந்தேன். உங்க ஹஸ்பண்ட்க்கு பிடிச்சதா இல்லையா? ஆம், பரவால, நல்லதா பண்ண. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கேல்ல. அதா சரி, முதல்ல இத பாருங்க, இத டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அட, இத இத நீ பண்ணியா? ஹா, இது பாக்கறதுக்கே ரொம்ப எம்மியா இருக்கு தெரியுமா? இரு, நான் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். எக்ஸலென்ட், எவ்ளோ டேஸ்டா இருக்கு தெரியுமா? பார்வதி, உன்னால எப்படி இவ்ளோ டேஸ்டா சமைக்க முடியுது? அதுவும் இவ்ளோ டிஃபரண்டான டிஷஸ். எனக்கு ட்ரெடிஷனலான சமையல் தான் தெரியும். இதெல்லாம் நான் கிளாஸ் போய் கத்துக்கிட்டேன். யூ மீன் குக்கிங் கிளாஸஸ்லயா? இப்போ நான் சைனீஸ் கத்துட்டு இருக்கேன். எனக்கு சைனீஸ் சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு சைனீஸ் தான் ஃபேவரட். ஹக்கா நூடுல்ஸ், சில்லி பன்னீர், இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஃபேவரட் தெரியுமா? அப்ப நீங்களும் வந்து என்னோட கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்க என்ன ஜாயின் பண்ண விடுவாங்களா? ஏ மாட்டாங்க. நம்ம இன்னைக்கே போய் கேட்டு பார்க்கலாம். இன்னைக்கா? ஹா, இன்னைக்குதான். நம்ம சீக்கிரம் போய் சீக்கிரம் வந்துடலாம். மொட்டை மாடியில இருந்து துணி எடுத்துவே நான் எப்ப சொன்னேன்? இன்னும் ஹோலி பண்டிகைக்கு அப்புறம் செய்ய வேண்டிய வேலையை செய்யல. வணக்கம் ஆண்டி. குமுதா, நீ போ. சரிங்கம்மா. வணக்கம்மா. என் பேர் பார்வதி. உங்களை நான் கோவில்ல, அப்புறம் ஷர்மா ஆண்டி வீட்டுல நடந்த பூஜையில உங்களை நான் பாத்திருக்கேன். உங்க பக்கத்து வீட்ல சுரேந்திரன் இருக்காருல்ல, அவங்க வீட்டு மருமக தான். அப்படியா? உக்கார்மா. இந்தாங்க ஆண்டி, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னமா இது? பாஸ்தா. நான் இதை செய்யறது எப்படின்னு அர்ச்சனா கூட சொல்லி கொடுத்தேன். இவங்களும் இதை செஞ்சு பார்த்தாங்க. ஆமாமா, நேத்து ராத்திரி நான் இதுதான் பண்ணிருந்தேன். இத இதுதான் நைட் டிஃபனுக்கு பண்ணியா? இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்க ஆண்டி. இல்லம்மா பரவாயில்ல, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்களே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டென்ஷனா இருக்காங்கல்ல? இல்ல இல்ல, அவங்க இப்பதான் டிஃபன் சாப்பிட்டாங்க, அதனால பசி இருந்திருக்காது. அதுவும் இல்லாம அவங்களுக்கு இந்த டிஷஸ் எல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்ல. சரி, நீ உட்காரு. நிறைய பேருக்கு இதெல்லாம் பிடிக்காதுதான், ஆனா என் மாமியாருக்கு என்ன மட்டும்தான் பிடிக்காது. சாப்பாடு விஷயத்துல நான் என்ன பண்ணாலும் சரி, ஏதாவது குறை இருக்கான்னு தேடிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எங்க வீட்டுல பருப்புல எலுமிச்சம்பழ பொழிவாங்க, ஆனா பொரியல தக்காளி போடுறதே இல்ல. எப்ப பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துட்டே இருக்கும். எல்லாரோட விருப்பமும் வேற மாதிரி இருக்கும்ல. வேற மாதிரி ஆசைப்பட்டு பிரிஞ்சிருக்கிறது நல்லது தானே? அதனாலதானே ஒரு வேலை பண்ணிருக்கேன். எங்களுக்கு பெரிய பங்களா இருக்கு, அதுல அவங்க எல்லாம் தனியா இருப்பாங்க, நாங்க தனியா மேல இருப்போம். சண்டை போட்டுட்டே சேர்ந்து இருக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லது. உங்களுக்கு தெரியுமா, இதுக்கு முன்னாடி எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒரே டென்ஷன் தான். இதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரி பார்வதி, இப்ப இந்த விஷயத்த பத்தி எல்லாம் ஏன் பேசுற? நீ குக்கிங் கிளாஸஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தல, அத சொல்லு. ஹா, நீங்களும் ஜாயின் பண்ணனும்னு சொன்னீங்கல. ஆ, வரணும் தான் தோணுது. அப்ப வாங்க, உடனே உங்க பேரை ரெஜிஸ்டர் பண்ண சொல்றேன். இப்பவே வா. ஹா, இப்பவே. நம்ம சீக்கிரமா போயிட்டு வேலைய முடிச்சிட்டு வந்துடலாம். அதுவும் நல்லது தானே? நம்ம சேர்ந்து போயிட்டு சேர்ந்து வந்துடலாம். என்ன யோசிக்கிறீங்க, பிஸியா இருக்கீங்களா? இல்ல இல்ல, பிஸியெல்லாம் ஒன்றும் இல்ல. அப்படின்னா வாங்க போலாம். அதுவும் சரிதான், எனக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆயிடும்.
ஆனா நான் முதல்ல கார்த்திக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லிடுறேன். அடடே நீயே வந்துட்டியா? நான் குமுதாவ கூப்பிடலாம்னு இருந்தேன். கோலி பண்டிகை அன்னைக்கு இந்த பெட்ஷீட் எல்லாம் யூஸ் பண்ணனும்ல, இதெல்லாம் துவைக்க கொடுக்கணும். பெரியம்மா என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா, இந்த போர்வை எல்லாம் எடுத்துட்டு போய் நல்லா துவைச்சு வச்சிரு. சரி. சின்னம்மா நீங்க சொன்ன மாதிரி ஹால சுத்தம் பண்ணிட்டேன். அப்புறம் அர்ச்சனா கிட்ட சொல்லி மொட்டை மாடியில ஊர்காருக்கு அதை எடுத்து வைக்க சொல்லு. ரொம்ப நாளா மேலேயே இருக்கு, எடுத்து வைக்கலனா அது கெட்டுடும். ஆனா பெரியம்மா அர்ச்சனாக்கா வீட்ல இல்ல. இந்த நேரத்துல எங்க போயிருக்கா? அது அவளோட புது ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்திருந்தா. ரெண்டு பேரும் வெளியில போயிருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல சமையல் கிளாஸ்க்காக போறாங்களா? அவ சமையல் கத்துக்க போயிருக்காளா? ஆனா அர்ச்சனாவுக்கு தான் நல்லா சமைக்க தெரியுமே. ஆமாமா, ஆனா அங்க புதுவிதமான சாப்பாடெல்லாம் கத்து கொடுப்பாங்களா? அப்படியா? அர்ச்சனா இந்த மாதிரி சமையல கத்துக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதே தான் நானும் சொல்றேன். ஆனா என்ன பண்றது, ஃப்ரெண்ட் வந்து சொன்ன உடனே கிளம்பி போயிட்டா. இந்த நீ போ. சரிங்கம்மா. ஆமா, அந்த பொண்ணு யாரு? அது பக்கத்துல சுரேந்தர்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவரோட மருமக தான் பார்வதி. எப்ப இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்கனே தெரியல. ஓ, அந்த சுரேந்தரனா? அவங்க ரொம்ப நல்ல மனுஷங்க. ஆமாக்கா, ஆனா அவங்க மருமக அவங்கள பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருந்தா. மாமியாருக்கு அவளுக்கு எப்பவுமே சண்டை வருமா, அதனால அவ பிரிஞ்சிருக்காளா? நீங்களே சொல்லுங்கக்கா, ஒரு வீட்டு மருமக இப்படி வெளியில போய் தான் குடும்பத்தை பத்தி மத்தவங்க கிட்ட பேசலாமா? நம்ம அர்ச்சனாவையும் பாருங்க, அவ சொன்ன எல்லாத்துக்குமே தலையாட்டிக்கிட்டே இருந்தா. எனக்கு என்னமோ இந்த பார்வதியோட அர்ச்சனா பேசுறது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. நான் கார்த்திகிட்ட இந்த விஷயத்த சொல்லி அர்ச்சனா கிட்ட சொல்ல சொல்றேன். இந்த மாதிரி ஆளுங்க கூட நட்பு வச்சுக்கிறதே தப்புக்கா. நீ தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் எதுக்கு கவலைப்படுற? அர்ச்சனா புத்திசாலி பொண்ணு, யாரு எதை சொன்னாலும் அவ அதை நம்ப மாட்டா. நீங்க சொல்றது சரிதாங்கா, ஆனா ரெண்டு பேரும் இப்படி சேர்ந்து சுத்திக்கிட்டு இருந்தா கொஞ்ச நாள்ல அதே சுபாவம் இவளுக்கும் வந்துரும். இல்ல, கார்த்திக் என்ன நினைப்பான், அவன் வீட்டுக்கு வர நேரத்துல அர்ச்சனா இருக்க மாட்டா? அர்ச்சனா எப்ப வருவானே தெரியலையே. ஏதாவது டிஃபன் பண்ணலாம்னு யோசிச்சேன், ஆனா என்னவோ தெரியல இவங்க இன்னும் ஆபீஸ்ல இருந்தே வரல. வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். போ, போய் டீ போட்டு எடுத்துட்டு வா. சரிக்கா. அத்தை வணக்கம். அத்தை வணக்கம். எப்பவும் நல்லா இருக்கணும்ப்பா. ஆசீர்வாதம் பண்ணுமா. நல்லா இருப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நேத்து உங்களை பத்தி தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். மோகன், நான் ரூம்ல இருக்கேன், வா. ஓகே. அத்தை நான் இதோ வரேன். நீங்க சொல்லுங்க கார்த்திக், நீங்க ஃபைனலா அர்ச்சனா கிளாஸுக்கு போறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டீங்க போல இருக்கு. வேற என்ன, அவளும் கொஞ்சம் பிஸியா இருப்பாள். நான் ஃபுல் டே ஆபீஸ்ல இருக்கேன். பாவம், தனியா வீட்டுல உட்காந்து அவளுக்கு போர் அடிக்கும். அப்படியா? சரி, உனக்கு நல்ல டேஸ்டான இந்த சைனீஸ் ஃபுட்லாம் சாப்பிடணுங்கிற ஆசை வந்துருச்சுல, அதான் கிளாஸுக்கு அனுப்பிச்சிட்டேன். சைனீஸ் டிஷ்னா அர்ச்சனாக்கு ரொம்ப பிடிக்கும். சமைச்சா அவளுக்கு சந்தோஷம், சாப்பிட்டா எனக்கு சந்தோஷம். ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. அர்ச்சனா கிளாஸுக்கு போயிருக்காங்க, உனக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்குது, அதுக்கு மாட்டினால் நான் தான். டைம் பாஸ்க்கு யாராவது ஒருத்தர் வேணும். இல்லை இல்லை மோகன், அப்படிலாம் எதுவும் இல்லைடா. ஆக்சுவலாக ரெண்டு நாளாக வேலை கொஞ்சம் டைட்டாக இருந்தது, அதான் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நினச்சேன். அதுவும் இல்லாம ஹோலி அன்னைக்கு உன்கிட்ட என்னால ஒழுங்கா பேச முடியல. முதல்ல பின்னாடி வரத்து பாரு. ரொம்ப
ரொம்ப நாளைக்கு அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்காரு தெரியுமா? கார்த்திகோட சேர்ந்து கேம் விளையாடுறதுக்கு. எனக்கும் அதுதான் புரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். இப்பெல்லாம் அவர் நம்ம வீட்டுக்கு வரதே இல்லையே. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கார்த்திக் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கானா அக்காவை பத்தி பேசுவான்னு நினைச்சேன். வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவான்னு நினைச்சேன். கார்த்திக் என்னடானா அவர் கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கான், சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கான். ஆனா கார்த்திக் பேசணும்னா மட்டும் என்னக்கா பேசுறது? நந்தினி தானா விருப்பப்பட்டுதானே இங்க வந்திருக்கா? அதுவும் இல்லாம கார்த்திக் கிட்ட நீங்க எல்லாரும் என்ன சொல்லிருக்கீங்க? அவன் விருப்பப்படி அவன் இருக்கலாம்னு சொல்லிருக்கீங்க. அவனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல. அதனால கார்த்திக் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு சொல்லி நம்ம எதுக்கு வீணா குழம்பிக்கணும்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் கிளாஸ் இருக்கு. சரி, ரெடி பண்ணிடுறேன். பை. கார்த்திகோட கார். எனக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சு. பார்வதி எல்லார்கிட்டயும் சண்டை போட்டு அப்படி இப்படின்னு அட்மிஷன் வாங்கிட்டான். இப்ப நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போறோம். எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து குக்கிங் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும்ல? ஆமா, ஏன் எல்லாம் இப்படி கிடக்க? யாராவது வந்தாங்களா? ஆமா, மோகன் வந்தான். ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோ கேம் விளையாடி இருக்கீங்க, கரெக்டா? ஆமா. சரி, நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. டெல்லி போகணும்னு சொன்னதுல இருந்தே நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க. உங்களுக்கு பேக்கிங் எல்லாம் பண்ணும்ல, நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அங்க எத்தனையோ விதமான டிஷ்ஷஸ்லாம் சொல்லி கொடுப்பாங்களாம். நான் என்ன யோசிக்கிறேன்னா, முதல்ல குக்கிங் கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நான் சாலட் செய்யவும் கத்துக்க போறேன். அர்ச்சனா, கொஞ்ச நேரம் குக்கிங் பத்தி பேசுறத நிறுத்துறியா? உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன். சர்ப்ரைஸா? என்னது? வெயிட் பண்ணு. இந்தா ஃளைட் டிக்கெட்ஸ். அர்ச்சனா, உதய்பூர் டெல்லி? ஆ, நீயும் என் கூட டெல்லிக்கு வர போற. நான் உனக்கே சர்ப்ரைஸா இருக்குல்ல. சரி சரி, இப்ப ரெண்டு பேருக்கும் சேர்த்து பேக் பண்ணு. கார்த்திக், என்னோட குக்கிங் கிளாसेस. அர்ச்சனா, நீ பேசுறத பார்த்தா ஏதோ போர்ட் எக்ஸாம் எழுத போற மாதிரி இருக்கு. விடவே முடியாதுன்ற மாதிரி பேசுற. இல்ல கார்த்திக், நாளைக்கு கண்டிப்பா நான் போய் ஆகணும். அர்ச்சனா, எல்லாத்தையும் பாத்துக்கலாம், தேவையில்லாம பயப்படாத. வா, முதல்ல பேக் பண்ணு. ஆனா கார்த்திக், கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க. அந்த கிளாसेस எல்லாம் ஆரம்பிச்சு ஏற்கனவே 1 வீக் ஆகுது. அவங்க நடுவுல அட்மிஷன்ஸ் கொடுக்கறதே இல்லையா? அவங்க கிட்ட எவ்வளவோ ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்வதி அட்மிஷனே வாங்குனா. இப்போ இவ்வளவுலாம் பண்ணதுக்கு அப்புறம் நாளைக்கு நான் போலேனா அது நல்லா இருக்காதல்ல? அப்படினா நீ என் கூட டெல்லிக்கு? இல்ல கார்த்திக்,